வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா நம்மளுடைய சர்வரில் என்னென்ன அப்டேட்லாம் புதுசாக கொடுத்துருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். தென் அதுக்கப்புறம் எப்பவும் போல் அப்கமிங் அப்டேட் ஒரு சிலதை நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் வீடியோ ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் வந்து டு நைட் அப்டேட்டை பற்றி கேட்டுட்டு இருக்கீங்க. டு நைட் அப்டேட்டை பற்றி ஆல்ரெடி நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து டெய்லி அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நம்மளுடைய சர்வரில் என்னென்ன அப்டேட்லாம் புதுசாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். நம்மளுடைய சர்வரில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா லக்கீரா இல்லை இன்குபேட்டரை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க காய்ஸ். இதுக்கு முன்னாடி இருந்த P90 இன்குபேட்டர் வந்து போயிடுச்சு. இப்போதைக்கு வந்து இந்த இன்குபேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. காஸ்ட்யூம் தான் வந்து கொடுத்துருக்கிறானுங்க. இந்த காஸ்ட்யூமுக்கு அப்புறம் தான் வந்து நமக்கு M4A1 இன்குபேட்டர் வந்து கொடுப்பானுங்க, ஓகேங்களா? M4A1 பற்றி ஆல்ரெடி வீடியோ தெளிவாக போட்டிருக்கோம், நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இப்போ பார்த்துட்டு வந்துருங்க. சரி, இந்த காஸ்ட்யூம் இன்குபேட்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னா 29 நாள் இருக்கும், அதாவது ஒரு மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறானுங்க. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பண்டில் கொடுத்துருக்கானுங்க. டாப் மோஸ்ட் பண்டில் வந்து வெறித்தனமாக இருக்கும். எப்போவுமே வந்து டாப் பண்டில் எல்லாமே வேறு லெவலில் ரெடி பண்ணுவானுங்க. இதுவும் அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கானுங்க. கண்ணெல்லாம் ஏதோ நெருப்பு எஃபெக்ட்டு, கையெல்லாம் அந்த நெருப்பு பறக்கிற மாதிரி வேறு லெவலில் வந்து ரெடி பண்ணியிருக்கானுங்க. பார்க்குறதுக்கு ஒரு அளவுக்கு நல்லா தான் இருக்குது, ஓகேங்களா? அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் தான் கைஸ், ஷேடோ சோல்ஜர் அப்படின்னு கொடுத்துருக்கானுங்க. இதுக்கு வந்து பெருசாக எஃபெக்ட் இல்லை, கைக்கு மட்டும்தான் வந்து எஃபெக்ட் கொடுத்துருக்கானுங்க. மூஞ்சிலாம் வந்து நார்மலாக தான் இருக்குது, அந்த அளவுக்கு பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை கைஸ், ஓகேங்களா? அதுக்கடுத்து 3வது பண்டில் இது, இந்த ப்ளூ கலர் பண்டில், ஓகேங்களா? கிளேசியர் சோல்ஜர்னு கொடுத்துக்கிறானுங்க. ஸோ இதுவும் வந்து நார்மலாக தான் இருக்குது, அந்த அளவுக்கு பெருசாக சொல்கிற மாதிரி எதுவும் கிடையாது காய்ஸ். எனக்கு தெரிஞ்சு இன்குபேட்டரில் வந்து காஸ்ட்யூம் வந்தது அப்படின்னா அதுக்கு நீங்கள் செலவு பண்ண வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு காஸ்ட்யூம் செலவு பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா அது மொக்கை தான், அதில் பெருசாக எந்த ஒரு இதுவும் கிடையாது. இதுவே நீங்கள் கன் ஸ்கின் அந்த மாதிரிலாம் வந்துன்னா தாராளமாக நீங்கள் வந்து செலவு பண்ணலாம், அதுக்கு நான் உங்களுக்கு ஓகே சொல்லுவேன். பட் இதுக்கெல்லாம் வந்து வேஸ்ட் அப்படி தான் சொல்லுவேன். இதுலையும் ப்ளூ கலர்லாம் வந்து வேறு லெவலில் ரெடி பண்ணியிருக்கானுங்க. படுமொக்கையாக இருக்குது, ஓகேங்களா? வேறு லெவல்லேருந்து படுமொக்கை தான் சொன்னேன், ஓகேவா? நீங்கள் எதுவும் திங்க் பண்ண வேணாம். ஏன்னா இந்த அளவுக்கு வந்து நம்ம டைமண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், அதுக்கு ஒருத்தான காஸ்ட்யூமாக எனக்கு தெரியல காய்ஸ். அதனால் இந்த இன்குபேட்டரில் கண்டிப்பாக நானும் எடுக்க போகிறது கிடையாது, நீங்களும் எடுக்க வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா டைமண்ட் ரொம்ப அதிகமாக வேஸ்ட் ஆகும், சரிங்களா? சரி, அடுத்த அப்கமிங் அப்டேட் ஒரு சிலதான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தலாம். முக்கியமான அப்கமிங் அப்டேட் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா இந்த டக் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது, ஒரு காஸ்ட்யூம் இருக்குது. இந்த காஸ்ட்யூம் வந்து எனக்கு தெரிஞ்சு இது கோல்ட் ராயலில் கொடுத்தானுங்கன்னு நினைக்கிறேன். அப்போல்லாம் நம்ம விளையாடி இருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ கோல்ட் ராயலில் ஓல்டு பிளேயர்ஸ் எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க, வேறு லெவலில் இருக்கும் அந்த காஸ்ட்யூமு. ஸோ அந்த காஸ்ட்யூம் வந்து நிறைய சர்வரில் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கு. ஈவன் இந்த பிளாக் டிஷர்ட்டு, அப்புறம் இந்த டக் மாஸ்டர் காஸ்ட்யூமு, இதெல்லாம் வந்து ஓல்டு காஸ்ட்யூமு, நிறைய பேர்கிட்ட கண்டிப்பாக இருக்காது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க 100ல் 1 கிட்டத்தட்ட இருக்காது, ரொம்பவே ரேரான ஐட்டம், ஓகேங்களா? அதெல்லாம் வந்து இப்போ மறுபடியும் வந்து ஸ்டோரில் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கானுங்க. மேபி நமக்கு ஸ்டோரில் அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா இந்த பிளாக் டிஷர்ட்டு அப்படி இல்லைன்னா அந்த டக் மாஸ்டர் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்தது அப்படின்னா கண்டிப்பாக ரொம்பவுமே வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் ஏதாவது ஒரு காஸ்ட்யூமாச்சுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கணும், அந்த அளவுக்கு ஒருத்தான ஒரு காஸ்ட்யூம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் வந்தது அப்படின்னா யாராவது எடுப்பீங்களா இல்லையா, அண்ட் யாராவது இந்த பிளாக் டிஷர்ட் இந்த டக் மாஸ்டர் காஸ்ட்யூமுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லையா அப்படின்றத கமெண்ட்டில் வந்து சொல்லி விட்டுருங்க. சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா M14க்கு வந்து ஒரு லெஜெண்டரி கன் ஸ்கின் வந்து கொடுக்க போகிறானுங்க காய்ஸ். அதுதான் இது, இதுக்கு முன்னாடியே வந்து இது லீக் ஆகிடுச்சு. இது எதுக்குடா இவ்வளோ ஸ்லோவாக சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம், ஒன்று கிடையாது. இதோடைய பவர் என்ன அப்படின்றத நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. டபுள் ரேஞ்சு அண்ட் சிங்கிள் டேமேஜ் வந்து கொடுத்துருக்கானுங்க. ரீலோட் ஸ்பீடு மட்டும்தான் வந்து மைனஸு. அதே மாதிரி நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா இது அட்டாச்மெண்ட்டோட சுற்றிங்கன்னா வெறித்தனமாக இருக்கும். ஸோ இதை கூடவே வந்து இந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி ஸ்கின் கொடுக்கும்போது இதை கண்டிப்பாக அடிச்சிக்க முடியாது, வேறு லெவலில் வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸை வந்து எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா வெப்பன் ட்ரையலில் கொடுக்க போகிறதா ஒரு சின்ன லீக்ஸில் வந்து நமக்கு தெரியுது. மேபி நெக்ஸ்ட் வெப்பன் ட்ரையலில் கூட இதை கொடுக்கலாம், கொடுத்துதான் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் யாராவது எடுப்பீங்களா இல்லையா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல வந்து சொல்லி விட்டுருங்க. எனக்கு தெரிஞ்சு M14க்கு வந்து இது வந்து ஒரு நல்ல லெஜெண்டரி கன் ஸ்கின்னா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், ஓகேங்களா? சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் அப் ஈவெண்ட், இது வந்து நமக்கு லீக்ஸில் வந்து கிடைச்சிருக்கு. மேபி நம்மளுடைய சர்வரில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போதைக்கு மற்ற சர்வரில் வந்து இது ரன் ஆகிட்டு இருக்கு காய்ஸ். இதில் வந்து எமோட் டாப் அப் அப்படின்னு போட்டு இந்த கோப்ரா எமோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. 500 டைமண்ட் நீங்கள் டாப் அப் பண்ணீங்க அப்படின்னா அந்த கோப்ரா எமோட்டை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி 100 டைமண்ட்க்கு வந்து ஒரு பேரஷூட்டு, 300 டைமண்ட்க்கு வந்து ஒரு லூட் பாக்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டாப் அப் ஈவெண்ட் நமக்கு வந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒர்த்தானது தான். ஏன்னா எமோட்டு லூட் பாக்ஸ் எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மற்ற சர்வரில் ரன் ஆகிட்டு இருக்கு, நமக்கு வர்றதுக்கு கொஞ்சம் டவுட் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இதை ஆல்டர் பண்ணி கொடுப்பானுங்க. நமக்கு வந்து அந்த கேலண்டரில், அந்த கோப்ரா கேலண்டரில் வந்து லூட் பாக்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி வந்து கொடுத்துருக்கானுங்க. மேபி நமக்கு லூட் பாக்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல வேறு ஏதாவது வந்து கொடுக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு க்ளோவால் எமோட்டு கொடுத்தானுங்க அப்படின்னா அது வந்து ஒரு வெறித்த
வெற்றிகரமான டாப் அப் ஈவெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை விட ஒருத்தான ஒரு டாப் அப் ஈவெண்ட் இதுக்கு முன்னாடி வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் குளோவல் அண்ட் எமோட் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் டாப் அப் ஈவெண்ட் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெறித்தனமாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வந்து டாப் அப் பண்ணலாம் கைஸ். இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு டாப் அப் வரப்போகுது அப்படின்ற லீக்ஸ் மட்டும் வந்து கிடச்சிருக்குது. இது ஆக்சுவலாக என்ன சர்வர் அப்படின்றது எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா மறக்காம கீழே வந்து கமெண்ட்ல வந்து சொல்லி விடுங்க. அதே மாதிரி இந்த டாப் அப் இந்த இதில் இந்த காம்பினேஷனில் டாப் அப் ஈவெண்ட் வந்தது அப்படின்னா நீங்கள் பண்ணுவீங்களா இல்லையா அப்படின்றதையும் வந்து சொல்லி விட்டுருங்க. சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சர்வரில் வந்து இந்த மிஸ்ட்ரி ஷாப் மாதிரியான ஈவெண்ட் போயிட்டு இருக்கு. அதாவது டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வந்து நிறைய போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதனால் வேற சர்வரில் எடுத்தது தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மிஸ்ட்ரி ஷாப் மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்து கொடுத்துருக்கானுங்க. நிறைய டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருக்கானுங்க. எக்கச்சக்கமான பண்டில்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்கானுங்க. இன்னொரு சில சர்வர்லாம் வந்து ஃபுட் ட்ராக்கு அப்புறம் வந்து இந்த வீல் டிஸ்கவுண்ட் அதெல்லாம் வந்து போட்டிருக்கானுங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டாச்சுக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா சர்வர்லையுமே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20ஆம் தேதி அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து நமக்கு ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வரும்னு நினைக்கிறேன். ஒன்று இது வரலாம், இந்த மாதிரி மிஸ்ட்ரி ஷாப் மாதிரி ஈவெண்ட் வரலாம், அப்படி இல்லைனா வந்து அந்த ஃபுட் ட்ராக் மாதிரி ஈவெண்ட் வரலாம். நிறைய சர்வரில் வந்து ஃபுட் ட்ராக்கை வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் அந்த ஃபுட் ட்ராக் மாதிரியான ஈவெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி பண்டில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ரொம்ப கம்மியான டைமனுக்கு வந்து கொடுத்துட்ருக்கானுங்க. ஸோ இந்த பண்டெல்லாம் நமக்கு வந்து ஆல்ரெடி வந்து கொடுத்துவிட்டானுங்க. அதெல்லாம் நம்ம கணக்கில் வேறு ஏதாவது நமக்கு மாற்றி தான் வந்து கொடுப்பானுங்க. ஏன்னா மற்ற சர்வரில் இருக்க அதே ஐட்டத்தை வந்து கண்டிப்பாக நம்ம கொடுக்க மாட்டானுங்க. ஏன்னா மற்ற சர்வர்லாம் வேறு லெவலில் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்ருக்கானுங்க. நம்ம சர்வர் வரும்போது எல்லாமே படுமுக்கே தான் வந்து கொடுக்குறானுங்க. ஸோ எல்லாமே நம்ம செல்ல குட்டிங்களை தான் கொடுக்குறானுங்க. இந்த வெப்பன் லூட் கிரேட் இந்த மாதிரி தான் வந்து கொடுக்குறானுங்க. மற்றபடி இந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து கொடுக்கறது கிடையாது. ஆனால் மற்ற சர்வரில் வந்து வாரி இறச்சிருக்கானுங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேன் காய்ஸ். இந்த பேன் பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்க லெஜெண்ட்ரி பேனு. ஸோ இது என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து எலைட் பாஸ் வந்து ப்ரீ ஆர்டருக்கு வந்து கொடுக்க போகிறானுங்க. இது எந்த மாதம்னா வச்சுக்கோங்க ஏப்ரல் மாதம் நினைக்கிறாங்க. ஏப்ரல் மாதத்தோட எலைட் பாஸ் ப்ரீ ஆர்டருக்கு தான் வந்து இது கொடுக்க போகிறானுங்க. நீங்கள் ப்ரீ ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா தாராளமாக இதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், ஃப்ரீ தான். ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரீ ஆர்டர் வந்து ஒருத்த அப்படின்ற மாதிரி தான் வந்து தெரியுது. ஏன்னா பேன் ஸ்கின்னு வந்து வெறித்தனமாக வந்து ரெடி பண்ணியிருக்கானுங்க. யாராவது இது வரைக்கும் ப்ரீ ஆர்டர் பண்ணலை அப்படின்னா தாராளமாக இந்த பேனுக்காகவே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா வெறித்தனமாக இருக்குது. அதுக்கப்புறம் கண்டிப்பாக இது எந்த ஒரு ஈவெண்ட்லேயும் வந்து கொடுக்க மாட்டானுங்க. அந்த அளவுக்கு நல்லாவே வந்து பேன் ஸ்கினே வந்து ரெடி பண்ணிருக்கானுங்க. நீங்க மார்ச் மாசம் எலைட் பாஸ் ஃப்ரீ ஆர்டரே வந்து பாத்திருப்பீங்க. அதை விட இது ஓகே அப்படின்னு சொல்லுவேன். மார்ச் மாசம் இதை குள்ள மாதிரி குடுத்துருக்கானுங்க. படுமொக்கையா இருக்குது. இது பாக்குறதுக்கான வெறித்தனமா வந்து ரெடி பண்ணிருக்கானுங்க. ரொம்பவே வந்து சூப்பரா இருக்கு. ஸோ ஏப்ரல் மாசம் கண்டிப்பா ப்ரீ ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியால தான் இருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன மைண்ட் செட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் காய்ஸ், இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெப் ஈவெண்ட். ஸோ இந்த வெப் ஈவெண்ட் வந்து மேபி நம்மளுடைய சர்வருக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கலெக்ஷன் பார்ட்டி அப்படின்ற வெப் ஈவெண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஐட்டம் வந்து வேற வேற வரும். ஸோ இதுல இருக்கக்கூடிய அந்த பண்டில்ஸ்லாம் நமக்கு மாத்தி மாத்தி கொடுக்கலாம். ஆனா வெப் ஈவெண்ட் கண்டிப்பா வந்து நம்மளுடைய சர்வருக்கு வந்து வரப்போகுது அப்படின்ற லீக்ஸ் மட்டும் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த கலெக்ஷன் பார்ட்டி வெப் ஈவெண்ட் பாத்துங்க. இந்த மாதிரி தான் ஒரு வெப் ஈவெண்ட் வரும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரேர் ஐட்டத்தெல்லாம் கொஞ்சம் ஈஸியாவே எடுத்துக்கலாம். ஒரு குறிப்பிட்ட ஒரு 800 டைமண்ட் இருந்தது அப்படின்னா ஒரு ரேர் ஐட்டம் எடுத்துக்கலாம். ஸோ அதனால இது வந்து ஒரு ஒருத்தான ஒரு ஈவெண்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த மாதிரி ஈவெண்ட்ல வந்து இந்த குளோவாலு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 800 டைமண்ட் செலவு பண்ணீங்க அப்படின்னா ஒரு ரேர் ஐட்டத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட் தான் இது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஈவெண்ட்டில் வந்து ஒருத்தான ஐட்டம்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா எடுக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டைமண்ட் வேஸ்ட் ஆகாமல் அதை விட்டுட்டு இந்த வீல் மாதிரியான ஈவெண்ட்லாம் கொடுத்தானுங்க அப்படின்னா 1300 டைமண்ட்க்கு மேலே எடுத்துட்டு போயிடும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்னைக்கான அப்டேட் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் ஏதாவது அப்டேட் வந்து நம்மளுடைய சேனலில் வச்சு நம்மளுடைய சர்வரில் கொடுத்தானுங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். See you. Ta-ta.